இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக பாகற்காய் பயிரில் தத்துப்பூச்சி தாக்குதல் பரவலாக தென்படலாம் அதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் நாற்பது கிராம் சூடமோனஸ் முன்னூறு லிட்டர் நன்கு புளித்த தயிர் இவற்றுடன் இருபது மில்லி லிட்டர் கோழி முட்டையின் வெள்ளைக் கரு சேர்த்து கலந்து தெளிக்கவும் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக தக்காளி பயிரில் அஸ்வினி பூச்சி தாக்குதல் பரவலாக தென்படலாம் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீரில் முப்பது மில்லி வேப்ப எண்ணெய் இருபத்தி ஐந்து கிராம் இழுப்பை எண்ணெய் மற்றும் பத்து கிராம் காதி சோப் கலந்து தெளிக்கவும் தற்போது நிலவும் பருவநிலையில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் பரவலாக தென்படலாம் துத்தநாக குறைபாடுள்ள நிலங்களுக்கு எக்டருக்கு முப்பது கிலோ துத்தநாக சல்பேட் இட வேண்டும் பயிர் வளர்ச்சியின் போது குறைபாடு தென்பட்டால் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு சத துத்தநாக சல்பேட் கரைசலை விதைத்த நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தைந்து நாட்களில் தெளிக்க வேண்டும் மெக்னீஷியம் குறைபாடு உள்ள நிலங்களுக்கு எக்டருக்கு இருபது கிலோ மெக்னீசியம் சல்பேட் இட வேண்டும் இலைவழி தெளிப்பாக இரண்டு சதம் மெக்னீசியம் சல்பேட் தெளிக்க வேண்டும் பருத்திக்காய் உருவாகும் பருவத்தில் ஒரு சத யூரியாவும் தெளிக்க வேண்டும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு நீண்ட தூரம் நடக்க வைக்க வேண்டாம் கால்நடைகளுக்கு அதிக அளவிலான பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனங்களை கொடுக்கவும் மேலும் கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கும் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் முந்திரி மலைத்தோட்ட பயிர்களில் ஒன்றான முந்திரி எல்லா வகை மண்ணிலும் சாகுபடிக்கு உகந்தது இருப்பினும் மணற்பாங்கான செம்புரை மண் முந்திரி பயிரிட மிகவும் ஏற்றது நடவிற்கு முன் நிலத்தை மூன்று முறை நன்றாக உழுது ஏழு மீட்டர் இடைவெளியில் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் நீளம் அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகளை எடுக்க வேண்டும் குழி ஒன்றுக்கு பத்து கிலோ தொழு எரு மற்றும் ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு குழியின் மத்தியில் கன்றுகளை நட வேண்டும் இளம் தண்டுகளை ஒட்டு கட்டி பயிர் பெருக்கம் செய்வதால் அதிக மகசூலை பெறலாம் ஒரு வருடம் வளர்ந்த மரத்திற்கு பத்து கிலோ தொழு உரம் எழுபது கிராம் தழிச்சத்து நாற்பது கிராம் மணிச்சத்து மற்றும் அறுபது கிராம் சாம்பல் உரங்களை இடலாம் முந்திரி வறட்சி தாங்கி வளரும் தன்மையை பெற்றிருந்தாலும் பூ பூக்கும் பருவம் முதல் அறுவடை வரை வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்சலாம் முந்திரி காய்ப்புக்கு வரும் வரை நிலக்கடலை பயிர் வகைகள் மற்றும் சிறுதானிய பயிர்களை ஊடு பயிராக பயிரிடலாம் ஒரு வருடத்திற்கு மரம் ஒன்றிலிருந்து சுமார் மூன்று முதல் நான்கு கிலோ முந்திரி பருப்புகளை மகசூலாக பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டபிள்யூ 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 agritech.tnau.ac.in, டாட் டிஎன்ஏயு டாட் ஏசி என்ற இணையதளத்தை பார்க்கவும்